ஒன்ப்ளஸ் 9R வர்சஸ் விவோ X60. ஏன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கும் நீ இன்னும் ஓவர் வியூ வீடியோவே போடலையே, அதுக்குள்ளே கம்பேரிசன் வந்துட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஓவர் வியூ வீடியோ போடுற அளவுக்கு இப்போதைக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஆனாலும் உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணி ஆகணுன்றதுனால அது அட்லீஸ்ட் ஒரு கம்பேரிசனாவது போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பண்ணுறேன். செகண்ட், ஒன்ப்ளஸ் 9R நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஓவர் வியூ போடுற அளவுக்கு ஒரு நல்ல ஃபோனாகவும் அமையலை, அது ஏன் இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ரைட்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இன்டர்னல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே வால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்ற இந்த சிப்செட்டோட வருது. யூஎஃப்எஸ் 3.1 LPDDR5 RAM தான் வருது. ஸோ இந்த 870 இது என்னடா பேர், புதுசாக இருக்குது, 888 இல்லை அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 865 ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்தியாவில் ஏதோ ரெண்டு ஃபோனில் அது இருந்துச்சு, ROG 3லேயும் ஒரு சாம்சங் ஃபோல்டு 2லேயும் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்தியாவில் இருந்துச்சு, வேர்ல்டு வைட் நிறைய ஃபோன்ஸில் கொண்டாந்துருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த 865 ப்ளஸோட ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன். அது வந்து 3.1 GHz, இது 3.2 GHz. ரொம்ப மினிமலான டிஃப்ரென்ஸ் தான், பேசிக்காக நீங்கள் அதே சிப்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இன்டர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு ஃபோன்லேயுமே டாப் நாட்சாக இருக்கும். மேபி ஒன்ப்ளஸ்ல இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், பிகாஸ் ஒன்ப்ளஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக உள்ளது, ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக உள்ளது. பட் பேசிக்காக ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம இது ஈக்குவல்னே டேர்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இன்டர்னல்ஸ் பார்த்துருவோம், நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே வந்து ரொம்பவே சிமிலரான டிஸ்பிளேஸ் தான் ரெண்டுத்துக்குமே. ரெண்டுமே வந்து ஒரு அரௌண்ட் 6.4 இன்ச் பக்கம், ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 1080p 120Hz அமோலெட் டிஸ்பிளேவோட கொண்டு வராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ்லேயும் ஹை இருக்குது, பட் என்ன நான் சரியாக மென்ஷன் பண்ணலை. பட் எனிவேஸ் இங்கே நம்ம எடுத்து சேம்னே வச்சுப்போம் இப்போதைக்கு, பிகாஸ் டச் சாம்பிளிங் ரேட் அபவ் 180Hz வந்து டசன்ட் மேட்டர், அதுவே பெஸ்ட்டு தான். ஸோ டிஸ்பிளேவும் அகெயின் வி கேன் டேர்ம் இட் ஆஸ் ஈக்குவல். ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக போயிட்டுருக்கு, என்ன கம்பேரிசன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வர வேண்டிய பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ இப்போதைக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேறு என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே பார்த்துட்டும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டும் இப்போ நம்ம கேமராஸ்க்கு போவோம். கேமராஸ் இங்கே தான் வந்து நம்ம பேசக்கூடிய விஷயமே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒன்ப்ளஸ் 9R கேமரா செட்டப்பை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ இது என்ன கேமரா செட்டப் அப்படின்னா வந்து ஒரு 48MP சோனி IMX 586 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் நம்ம வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துருவோம். ஒன்ப்ளஸ் வந்து பல ஃபோன்ஸ் ஒன்ப்ளஸ் 7லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க, கொஞ்சம் வேறு சென்சார் நல்ல சென்சாருக்கு போயிருக்காங்க. ஏன் நல்ல சென்சார்னு சொல்கிறேன்னா, இந்த 48MP சென்சார் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கூடியது வந்து ஓகேவான சென்சார்லாம். அதாவது 15,000 ரூபா டு 20,000 ரூபா ஃபோன்ஸில் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சென்சார், அவங்க ஃப்ளாக்ஷிப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க மாறுறாங்கன்ற பட்சத்தில் மறுபடியும் அவங்களோட ஒரு பேஸ் ஃப்ளாக்ஷிப்பில் அதை எடுத்துகிட்டு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இதோட காம்படிட்டரான விவோ வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபுல் கேமரா இதை பார்த்துட்டு விவோவை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ இதான் ஒரு 48MP சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு F1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. செகண்ட் நெகட்டிவ், ஒன்ப்ளஸ் 8Tயோட பேசிக் ரீபிராண்டிங் தாங்க ஒன்ப்ளஸ் 9. ஒன்ப்ளஸ் 8Tயோட பேக் பேனலை மாற்றிட்டாங்க, ப்ராசஸரை மாற்றிட்டாங்க, கேமராவை மாற்றிட்டாங்க. கேமராவை மாற்றிட்டாங்கன்னா கேமராவோட லென்ஸை மாற்றிட்டாங்க. எஸ் ஒன்ப்ளஸ் 8Tயிலேயே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு, பட் இதில் இல்லை. இது 8Tயை விட ஒரு 3000 ரூபா கம்மி தான். அதனால சில இதெல்லாம் தூக்குறது பரவாயில்லன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உள்ள லென்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் 3000 ரூபா செலவாகிடாதுன்னு மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ இது ஏன் ஒன்ப்ளஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ ஃபஸ்ட், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8MP வைட் ஆங்கிள், அப்புறம் ஒரு 5MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சார். ஸோ இது என்ன மாதிரி ஒரு கேமரா செட்டப்னு உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். செல்ஃபி சைடில் பார்த்தீங்கன்னா 16MP சோனி IMX 471. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு ஒரு டீசெண்டான சென்சார்னு சொல்லலாம். இப்போ நம்ம விவோ X60 பற்றி பார்ப்போம். இதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டான நெக்ஸ்ட் லெவல் கேமரா சிஸ்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. டே எக்ஸ் சீரீஸே கேமரா ஓரியன்டடா அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, எஸ் X50 சீரீஸ் பார்த்தீங்கன்னா கேமரா மாசாக இருந்துச்சு, பட் பெர்ஃபார்மன்ஸ் மாரி பல இடத்துல பயங்கரமாக லேக் பண்ணிச்சு. பட் இந்த தடவை வந்து ஒன்ப்ளஸ்க்கே பெர்ஃபார்மன்ஸில் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கும் வச்சு கேமராலையும் பயங்கரம் பண்ணியிருக்காங்கன்னா விவோக்கு இங்கே நம்ம ஒரு கிளாப் கொடுத்துட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஒரு 48MP சோனி IMX 589 சென்சார் கொடுத்துருக்காங்க. சாரி தப்பா சொல்லிட்டேன், 598 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 48MP சென்சார் தான், பட் இது கஸ்டம் மேட் ஃபார் விவோ. அதாவது இது வந்து ரொம்ப ஒரு பெரிய சென்சார், கிட்டத்தட்ட இந்த சாம்சங் 108MP விட்றாங்களா அந்த லெவலுக்கு ஒரு பெரிய சென்சார், பட் 48MP தான் தரும். ஸோ பேசிக்காக இந்த ஒன்ப்ளஸ் நைன் ப்ரோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உள்ள சென்சார். ஸோ இது எந்த லெவல் சென்சாரை இவங்க 37,000 ரூபாய்க்கு தராங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல சென்சார் மட்டும் இல்லை, இது ஒரு F1.78 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க.
இந்த லென்ஸில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அது வெறும் சாதாரணமான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனாக கிடையாது, ஆனால் இதில் வந்து கிம்பலும் கிடையாது. நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. விவோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா விவோ X60 சீரீஸ் கிம்பல் கேமரா. கிம்பல்னால் என்னென்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனே அடுத்த லெவலுன்ற மாதிரி முன்ன பின்னெல்லாம் ஆடும் கேமரா. ஸோ நீங்கள் எந்த பக்கம் ஃபோன் ஆடினாலும் வீடியோ ஷேக்கே ஆகாது, ஸ்டெபிலைசேஷன் செம பக்காவாக இருக்கும். ஸோ X60 சீரீஸ்னாலே கிம்பல் கிம்பல்ன்றாங்க. பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது X60 ப்ரோலையும் ப்ரோ ப்ளஸ்லையும் தான் இருக்குது. X60ல கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, பட் ஒரு இம்ப்ரூவ்டான 5-axis ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். பொதுவாகவே OIS-னாலே 2-axis தான், X-axis, Y-axis. அது 3rd ஆக்சிஸ்க்கு மாறுறதே வந்து அதிசயம். ஸோ பேசிக்காக இது ஒரு கிம்பல்லாக தான் ஒர்க் ஆகணும். இவங்க இந்த 5-axis OIS-னு சொல்கிறாங்க. இது கிம்பலாக என்னென்னு அவங்க கொஞ்சம் குழப்புறாங்க இந்த இடத்துல. பட் பேசிக்காக இது வந்து ஒரு ரெகுலர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை விட ஒரு நல்ல ஸ்டெபிலைசேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு லென்ஸுங்க, அவ்வளோதான். இது தாண்டி நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ப்ரைமரி சென்சாரும் OnePlus 9R விட நல்லாயிருக்கு, அதோடய லென்ஸ் அதை விட நல்லாயிருக்கு. அதுவும் இந்த லென்ஸை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்னு ஒரு கம்பெனி. ஸோ லென்ஸ் செய்கிறதுக்குன்னே பேர் வாங்கின கம்பெனி அது. இதுக்கு மேலே என்ன வேணும், இது மாதிரி இருக்குது. ஸோ வைடாங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 13MP அல்ட்ரா வைடாங்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus விட இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு 13MP 2X டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் விவோ இது டெலிஃபோட்டோன்னு சொல்லலை, போர்ட்ரேட்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு 13MP டெப் சென்சார்னு நினச்சிக்கிறீங்க, தப்பு. போர்ட்ரேட் மோடுக்கு டெப் சென்சார் வேணுன்றதே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். போர்ட்ரேட்னாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த MM கணக்கில் சொல்லுவாங்க, அந்த கேமரா DSLR யூஸ் பண்ணுறவங்களாம் ஒரு மாதிரி 2x ஜூம் பண்ணி பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணி எடுக்கிறது தான் ஆக்சுவலாக போர்ட்ரேட்டு. அது வந்து அந்த ப்ளர்ன்றது தானாக வரணும். அதே மாதிரி போர்ட்ரேட் வந்து ஒரு மாதிரி 2x ஜூமில் இருந்தால் தான் அது போர்ட்ரேட் மாதிரி இருக்கும். பட் டம்மாலிங் என்ன பண்ணிட்டாங்க, டெப்த் அதாவது டெப்த் சென்சார்னு ஒன்று வச்சு போர்ட்ரேட்ஸை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் 20MP டெப்த் சென்சார் கொடுத்த காலம்லாம் இருந்து அது இப்போ தேவையில்லைன்ற லெவலுக்கே வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் இந்த ஃபோனில் 13MP டெப்த்து கொடுத்துருக்கோன்னு நினச்சிருக்காங்க, அது தப்பு. இது வந்து 13MP ஒரு டெலிஃபோட்டோ சென்சார். பட் இந்த டெலிஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணுறதை விட போர்ட்ரேட்டே இந்த செட் இந்த டெலிஃபோட்டோ வச்சு தான் அது எடுக்கும். ஸோ இன்னும் நல்லா எடுக்கும் அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் ஐஃபோனில் பண்ணுவாங்க. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ இருக்குல்ல, ப்ரோ மேக்ஸ் ஃபோன்ஸ்லாம் இருக்கும்ல, ப்ரோ ஃபோன்ஸ்லாம் அந்த டெலிஃபோட்டோவே பேசிக்காக போர்ட்ரேட்காக தான் ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஜூமிங் வந்து ஒரு செகண்டரி வேலை தான். ஸோ அப்படி தான் இந்த தடவை விவோ பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஒரு ப்ராப்பரான கேமரா செட்டப் பாருங்க. வேறு OnePlus தேவையில்லாத ஒரு மேக்ரோ சென்சார், தேவையில்லாத ஒரு டெப் சென்சார். ஸோ விவோவில் மேக்ரோ எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 13MP வச்சு உங்களால் மேக்ரோ எடுக்க முடியும். மேக்ரோ மோட் அதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செல்ஃபி சைடில் விவோவில் ஒரு 13MP சென்சார் இருக்குது. என்ன சென்சார்னு தெரியல, பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா செல்ஃபி சென்சாரில் பொதுவாகவே ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்ன்ற இந்த விவோ V20 இருந்த அந்த ஸ்பேண்ட் ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் கேமராஸ் டாப் நாட்ச். 50,000-60,000 ஃபோன் கொடுக்கக்கூடிய கேமராஸை இது ஈஸியாக மேட்ச் பண்ணிடும். OnePlus 9R பச்சையாக தூத்துருச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமராஸ் பார்த்துட்டோம், டிஸ்பிளே பார்த்துட்டோம், பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டோம், பேட்டரி அண்ட் சார்ஜிங்க்கு வருவோம். ஸோ இங்கே வந்து OnePlus ஒரு ஹேண்ட், ஏன்னா ரெண்டு ஃபோனுமே சிமிலராக 4500mAh பேட்டரியோட தான் வருது. ஸோ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா OnePlus 65W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி OnePlus இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே விவோவில் பார்த்தீங்கன்னா 33W சார்ஜிங் தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டி படி பார்த்தீங்கன்னா இங்கே விவோ வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ரிவ்யூஸ் நான் படித்தேன். பட் பேசிக்காக போத் ஆர் குவைட் சிமிலர் தான். ஸோ இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன், எந்த ஃபோன் வந்து பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக விவோ X60 தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஃபோன் ஈக்குவலாக இருக்குது, டிஸ்பிளே ரெண்டு ஃபோன் ஈக்குவலாக இருக்குது, இன்னவே டச் சாம்பிளிங் ரேட்னால விவோ வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ மூணாவது கேமராஸ் ஆப்வியஸாக விவோ தான் ஜெயிச்சிருச்சு. வேறு என்னங்க, OnePlus ரெண்டு விஷயத்தில் தான் ஜெயிக்குது, ஒன்று சாஃப்ட்வேர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட்ஸ். ஸோ இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் போகலாம். அது OnePlus பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது வெளில சொல்லிக்கிறதே இல்லை. இப்போ என் வீட்டில் என்கிட்டயே ஒரு OnePlus 7 இருக்குது. ஸோ OnePlus 7 அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், என்கிட்ட ஒரு OnePlus 7 இருக்குது, ஒரு Realme 3 Pro இருக்குது. Realme 3 Pro பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் Android 11 தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. வேணால் என் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா Android 10 வந்த புதுசில் அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்தாங்க, நான் ரியல்மி நினச்சி பெருமையாக இருந்தேன். சரி ஓகே, நான் இப்போ கூட விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, ரியல்மிலாம் மாதத்துக்கு 4 ஃபோன் விட்டுறவங்க. ஸோ அப்டேட் வந்து ஒரு மிட் ரேஞ்சுக்கு 2 கழிச்சு வைக்கலாம். Android 11 தரதே பெருசு, பொறுமையாக தரட்டும்னு விட்டுட்டேன். பட் OnePlus 7 அது OnePlus ஃப்ளாக்ஷிப்பாக இருந்த ஒரு ஃபோன், அதுக்கு இன்னமும் Android 11 வரவே இல்லைன்றது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயமா படுது எனக்கு. Android 11 அப்டேட்டை OnePlus சீக்கிரமாக கொடுக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது OnePlus வந்து அப்டேட்ஸ் தராததில்
விவோ இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்டேட்ஸ்லாம். ஸோ எனிவேஸ் ஃபன் டச் ஓஎஸ் பற்றி நீங்கள் குப்ப ஓஎஸ் விவோ ஒரு சாஃப்ட்வேர் நல்லா இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் 11 அகேன் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன் ப்ளஸ் அளவுக்கு வரலனாலும் அட்லீஸ்ட் ரியல்மி ஓஐ அளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் சாஃப்ட்வேர் வைஸ் வின்னர் ஒன் ப்ளஸ் தான். ஸோ ஓவரால் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விவோ X60 தான்.